இதுக்கு பேரெலாம் என்னங்க? இது ஒரு உடம்பு, உடம்பில் வந்து இதுக்கு பேர் என்ன? இது ஒரு லங்ஸு, இது உள்ளே இருக்கிறதுக்கு ஹார்ட்டு, இது லிவரு, இது சிறுகுடல் பெருங்குடல் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. இன்னர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லாமா? உடலின் அக உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம், சொல்லாமா? இதனுடைய செயல்பாடு ஏதாவது நமக்கு கட்டுப்பட்டதா? கை கால்கள் நடந்து போகிறது வர்றது அதெல்லாம் நம்மளாம் செய்கிறது, இதில் ஏதாவது நாம் பண்ண முடியுமா? கை கால்களை வச்சு இயக்கிறதுங்கிறதெல்லாம் நானாக செய்கிறது, அது வந்து புறக்கருவிகள், ஓகேங்களா? இது அக உறுப்புகள், இது எதுவுமே எனக்கு கட்டுப்பட்டது கிடையாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு தண்ணி தாகமாக இருக்குது, சுடுதண்ணி வேணும்னு சொல்லிட்டு நேராக சமையல் கட்டு போய் வேகமாக போய் ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிட்டு டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் உட்காந்துருப்பாங்கன்னு குடு குடுன்னு ஒடியாந்து உட்காறேன். உட்காந்த உடனே என் ஹார்ட் என்ன பண்ணுது? வேகமாக டப் 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 டப்னு அடிக்குது, மூச்சு அப்படின்னு வாங்குதுன்னு வச்சுக்கிங்க. நான் என்ன சொல்கிறேன், நிறையா படிச்சிருக்கிறேன், இப்படிலாம் ஹார்ட்டு வேகமாக துடிக்கக்கூடாதான், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கப்படாதான், வாங்கினா அப்படியே நின்று போயிருமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நீ இப்படிலாம் செய்யாத அப்படின்னு சொல்லி என் மனசுக்கும் சரி என்னுடைய ஹார்ட்டுக்கும் என்னுடைய லங்ஸுக்கும் நான் வந்து ஒரு கட்டளையோ ஒரு ரூல்ஸோ ஒரு கெஞ்சி கூட பார்க்குறேன்னு வச்சுக்கிங்க. இல்லை நீ சொல்கிறதெல்லாம் நியாயந்தான்ப்பா, கரெக்டு தான், நான் வேணால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு செய்யுமா? நீங்கள் பேசுகிறதே அது ரெஸ்பாண்ட் பண்ணாது, நீங்கள் என்ன பேசுனாலும் அது என்ன பண்ணாதுங்க, புரிஞ்சுதா? இப்போ அப்படியே வாங்க, இந்த அக உறுப்புகளுடைய இயக்கம் தான் மனசோட இயக்கம். புற இந்த கைகாலோட இயக்கம் தான் நம்ம இதை வச்சு இதை வச்சு உள்ளுக்குள்ளே எதாவது சரி பண்ண முடியுமா சார்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணமே, புரியுதுங்களா? இதுக்கு இது மனசுக்குள்ளே வெளிப்படுறதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டோம். என்னுடைய இங்கே நாலு முயற்சி பண்ணல, இங்கே எதையும் கொண்டு வரதில்லை. உள்ளுக்குள்ளே ஏதாவது எண்ணத்தை உணர்வை நாம் கொண்டு வரோமா? தானாக வருதா? தானாக தான் வருது. தானாக வந்து அதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம், தாட். நாம்ளாக வந்ததை எடுத்து சிந்திச்சா, எல்லாருமே பாருங்கள் எவ்வளோ பிரைட் ஆகிட்டீங்க, சந்தோஷம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.